யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோல காவிரியோட பிரச்சனைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரெக்வஸ்ட்ங்க, இந்த சேனல்ல வர செய்திகளை நீங்க தொடர்ந்து கேட்க விரும்பினீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல காவிரி ஆற்றோட நீர் பங்கீடை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காவிரி ஆறானது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலத்திலையும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலையும் நேரடியா பாயுதுங்க. அப்புறம் ஏன் நீர் பங்கீடுன்னு வரும்போது கேரளாவும் நீர் கேட்கறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? காவிரியோட துணை ஆறாகிய கபினி கேரளாவில் உற்பத்தி ஆகிறதும் அதோட துணை ஆறுகளோட நீர்பிடிப்பு மற்றும் அமராவதி பவானியோட நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவில் இருக்கிறது தாங்க காரணம். கர்நாடகாவில் காவிரியோட நீளம் 320 கிலோமீட்டராகவும் தமிழ்நாட்டில் காவிரியோட நீளம் 416 கிலோமீட்டராகவும் கர்நாடக தமிழக எல்லையில் காவிரியோட நீளம் 64 கிலோமீட்டராகவும் இருக்கு. இப்போ நம்ம காவிரி பிரச்சனை 1807வது வருஷமே துவங்குதுங்க. அப்பலேருந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடக்குது. 1866வது வருடம் கர்நாடக நிர்வாகத்தை சேர்ந்த கர்னல் ஆர்ஜி சாங்கி ஒரு திட்டத்தை தீட்டாருங்க. அதுபடி மலையில இருந்த கொச்ச நீரை முழுசுமா சேகரிக்க பல நீர் தேக்கங்களையும் அணைகளையும் கட்ட முடிவு செய்யறாங்க. அப்படி அவங்க நீரை முழுசுமா மடக்கிட்டா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர நீர் வரத்து குறைஞ்சு போயிருங்க. இதை தடுக்க பல சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது. பிப்ரவரி 18, 1892 ஊட்டி காவிரி நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுங்க. இதுதான் முதல் ஒப்பந்தம். அதுபடி மைசூர் அரசு அணை கட்ட திட்டமிட்டா சென்னை மாகாணத்தோட ஒப்புதலை வாங்கணுங்க. அப்படி ஒப்புதல் கிடைக்காத பட்சத்துல அவங்க மத்திய அரசு அணுகலாம். அவங்க கிருஷ்ணராஜ சாகர் அணை கட்டுறதுக்கு நம்ம சென்னை கிட்ட ஒப்புதல் கேட்கறாங்க, ஆனா ஒப்புதல் கொடுக்கலங்க. 1960வது வருஷம் மத்திய அரசு அந்த அணையை கட்டுறதுக்கு உத்தரவு வழங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழகத்துக்கும் மேட்டூர் அணைய கட்டிக்கலாம்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே அணைகளை கட்டினாலும் பிரச்சனை மட்டும் தீர்லங்க. 1991வது வருஷம் காவிரி நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கிறாங்க. அதோட தீர்ப்பு 2007 வெளியாகுதுங்க. அதுபடி 192 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு வழங்கணும், ஆனா கர்நாடக அரசு அதையும் ஏத்துக்கலங்க. அதோட இப்ப பிப்ரவரி 2018 172.5 TMC நீர் வழங்கணும்னு தீர்ப்பு வந்திருக்கு. இதுல கஷ்டமான விஷயம் என்னன்னா இதையும் கர்நாடக அரசு ஏத்துக்கல. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு நடைமுறையில இருக்குங்க. நன்றி. யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.